ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து அகெயின் நம்ம பாண்டா தான் போகிறோம். ஏற்கனவே பாண்டா ஹைப்பர் மார்க்கெட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். என்னோடய ஃபஸ்ட் வீடியோவே அது தான். இது வந்து ரெனோவேட்டட் பாண்டா. அது வந்து அப்போ தான் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி திருப்பி அந்த ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணாங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அந்த மாலே வந்து அவங்க ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது தான் பாண்டா கீழே இருக்கிற லிஃப்ட். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாண்டா மால்னு சொல்கிறாங்க, சைனா மால்னு சொல்கிறாங்க. சைனா மாலுக்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது கம்ப்ளீட்டாக இப்போதைக்கு பாண்டா மால் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பாண்டா வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம், அப்புறம் வந்து ஸ்னாப் சாட் போட்டிருக்கு பட் எனக்கு தெரியல. பட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் கண்டினியூஸாக வந்து ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க வித் த்ரேட்ஸோட. அண்ட் ஆல்சோ வந்து இவங்க இப்போது ஹோம் டெலிவரியும் பண்ணுறாங்க இப்போது இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீழேந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. கீழெல்லாம் இன்னும் வந்து அவங்க ஓப்பன் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே மாதிரி தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து மேலே இருக்கிற பொஷன் தான் போகிறோம். இதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கார் பார்க்கிங் இருக்குது. அதுவே வந்து எங்களுக்கு கொஞ்சம் லேட்டராக தான் தெரிஞ்சுது, ஃபஸ்ட்டெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஸோ கீழே வந்து ஏன்னா அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியான்றதுனால கீழே வந்து பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பார்க்கிங் கிடைக்காது. ஸோ இவங்களோட மேலே இருக்கிற கார் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னா மால்குள்ளே வரும்போதும் எங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க, அப்புறம் இந்த ஷாப்புக்குள்ளே அந்த லிஃப்ட் விட்டு வெளியில் வந்த உடனே வந்து ஒரு டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் உள்ளே விட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைடாக இருக்குது பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஒரு சில திங்ஸோட ப்ரைஸ் தான் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன், மற்ற திங்ஸ்லாம் காமிக்கல. ஏன் எப்படின்னா வந்து இங்கே அவ்வளோ திங்ஸ் இருக்குது, நான் எல்லாத்தையும் காமிச்சேன் அப்படின்னா வந்து இதுக்கு டைம் பத்தாது. இங்கே வந்து அண்டர் த ஒன் ரூஃப், ஆனால் ரொம்ப வைடான ஏரியாவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு க்ராசரிஸ் ஐட்டம் தவிர மற்ற வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உங்களுக்கு வந்து இங்கே கிடச்சிடும், ரொம்ப கம்மியான விலை. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணியே பார்க்கணும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதை பற்றி, யாராவது பார்க்கலன்னா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இது வந்து ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட், வெஜிடபிள் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஊஞ்சல் மாதிரி இருக்குது, ஸ்டீலில் மேக் பண்ணது. இது வந்து ஒரு தினார் 690 ஃபில்ஸ். என் ஹஸ்பண்ட் சொன்னால் ரொம்ப அழகாக இருக்குது, நீ இது எடுத்துக்கோ அப்படி சொல்லிவிட்டு. நிஜமாகவே இது ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஒரு பீஸ் எடுத்துட்டேன் இதில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கப்ஸ், ஒரு கவரில் போட்டு வச்சிடுறாங்க, ஒரே டிசைனில் இருக்கிறதுலாம் இந்த மாதிரி. ஏன்னா சில பாக்ஸ்லாம் ரிமூவ் ஆகிருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து ஒரு பீஸ் டேமேஜ் ஆகி மற்ற 5 பீஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா கவரில் போட்டு இங்கே வச்சுருவாங்க சேல்ஸுக்கு. ஸோ டீ பாட்ஸ், அப்புறம் இந்த பாருங்கள் ஷூ ஸ்டாண்டு, இது ரெண்டு ஷூ ஸ்டாண்டு இருந்தது. ஒன்று வந்து 2 டயர், இன்னொன்று வந்து 4 டயர். 2 டயர் வந்து 3 தினார், 4 டயர் வந்து 5 தினார் என்னமோ. நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது ஸ்டாண்டு, எடுக்கலான்னு பார்த்தோம். பட் என்ன அப்படி ப்ராப்ளம்னா இது வந்து 2 கம்பி தான் இருந்தது, பெரிய ஷூஸ் தான் வைக்க முடியும், குட்டி பாப்பாவோட ஷூஸ் அதெல்லாம் வைக்க முடியாது, கீழே விழுந்துடும். அதனால சரி இது வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து அந்த கிளாஸ் பவுல்ஸ், கிளாஸ் பிளேட்ஸ், ட்ரே, நிறைய திங்ஸ் இருக்குது இந்த சைடில். சில பேருக்கு வந்து அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த விசிட் பண்ணணும். சுற்றி பாருங்கள் கிளாஸ் கண்டெய்னர்ஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இருக்கும். உட்டன் மூடி போட்ட மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து காப்பர் மூடி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன். அங்கே டோஸ்டர் ஒன்று இருந்தது, அது வந்து 2 தினார் 950 ஃபில்ஸ். இந்த ஸ்டீல் கண்டெய்னர் வந்து 250, பட் எனக்கு இது வாங்க இஷ்டம் இல்லை. ஃப்ரெஷ் பீஸ் உள்ளே வச்சுருப்பாங்க, ஆனால் மேலே வந்து டிஸ்பிளே வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடன் ஸ்பூன்ஸ், உடன் ஸ்பூன்ஸ்லாம் சில பேர் வந்து அந்த திங்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக இதில் போய் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக் டிஸ்பிளே பண்ணுறது, அப்புறம் ஐஸ்கிரீம் கப்ஸ், ஐஸ்கிரீம் பவுல்ஸ், ஜூஸ் பவுல்ஸ், ஃபலூடா கப்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த செக்ஷன் பாருங்களேன், இது ரொம்பவே இவ்வளோ அழகாக யூனிக்காக ஒரு ஃபினிஷிங் பாருங்கள், பக்கா ஃபினிஷிங் இருக்குது. இந்த கலெக்ஷன் இந்த வாட்டி நியூவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அப்படியே செட்டாக இருக்குது பாருங்கள். அந்த கிரே கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதே மாதிரி ஒரு ப்ளூ இருந்தது டார்க் ப்ளூ, அதுவும் எனக்கு ரொம்ப நேவி ப்ளூ நினைக்கிறேன், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ கீழே பாருங்கள், அது கரெக்டாக அந்த நேவி ப்ளூ கிரே கலரில் டீ கப் செட் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் வாங்கி வச்சோம் வீட்டிலனா வந்து ரொம்ப ராயலாக இருக்கும். இது எடுத்து நான் பார்க்கல, ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன பயம், ஏன்னா அதெல்லாம் சென்சிட்டிவான திங்ஸ், எடுத்து பார்த்து எங்கேயாவது உடஞ்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இதுலேயும் வந்து அந்த பெரிய பவுலே வந்து ரேட் வந்து 2 தினார் 950 ஃபுல்ஸ் என்னமோ போட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்,
இவங்கக்கிட்ட 100 ஃபில்ஸில் கூட செராமிக் பிளேட்ஸு கப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள். 100 ஃபில்ஸில் இவங்கக்கிட்ட நிறைய திங்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ், கிளாஸ் பாட்டில்ஸ், கிளாஸ் ஜக்ஸ் தான். இந்த கிளாஸ் பாட்டில் வந்து 800 ஃபில்ஸ், நல்ல திக்காக இருந்தது. இது சில பேர் வந்து பிளாஸ்டிக் விரும்ப மாட்டாங்க, ஸோ அவங்களாம் வந்து இந்த கிளாஸ் யூஸ் பண்ணலாம். பெப்பர் கிரைண்டர் மில் இருந்தது. இதெல்லாம் வந்து ஆயில் கேன், 100 ஃபில்ஸ். இது வாங்கலான்னு பார்த்தேன், பட் ரொம்ப சின்னதாக இருந்தது, அதனால் நான் இதை எடுக்கலை. பட் ஆனால் இது பார்க்கறதுக்கு நல்ல காம்பேக்டாக ஒரு நல்ல டிசைனில் இருந்தது. இதே மாதிரி ஆயில் கேன்ஸ் இவங்கக்கிட்ட நிறைய இருக்குது. எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஆயில் கேன்ஸ் வாங்கும்போது அந்த ஆயிலோட மவுத் இருக்கு இல்லைங்களா, நாங்கள் கேப் போடுவோமே, அந்த மவுத் வந்து கொஞ்சம் ஒய்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா உள்ளே நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குட்டி மவுத்தாக இருந்ததுன்னா நம்ம உள்ளே வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். அந்த கிளாஸ் ஜார்ஸ் நம்ம வந்து அழகாக நம்மளோட பேண்ட்ரியை வந்து செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகாக க்யூட்டாக கிளாஸ் ஜார்ஸ் வாங்கி நம்ம ஒரே மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் அடுக்கிக்கலாம். இதுலேயே வந்து ஸ்டீல் கேப் இருக்குது, உட்டன் கேப் இருக்குது, பிளாஸ்டிக் கேப் இருக்குது, காப்பர் கோட்டிங் கேப் இருக்குது. கிளாஸ் கேப்புமே போட்டு ஒரு ஜார் இருந்தது, நல்ல ஏர் டைட் மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஜூஸ் கிளாஸஸ், நிறைய திங்ஸ் இதில் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு 3 கம்ப்ளீட்டாக நம்ம எல்லா கலெக்ஷனையும் பார்த்துட்டு வெளியில் வரதுக்கு ஒரு 3 hours-ஆக தான் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மினி ஜார்ஸ், இந்த குட்டி குட்டி ஜார்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா சில பேர், ஸோ அந்த மாதிரி மினி ஜார்ஸ் இது. அப்புறம் இதில் வந்து ஃபுட் கண்டெய்னர்ஸ், நம்ம ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக ஃபுட் கண்டெய்னர்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப கம்மியான விலை. அந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து 300 ஃபில்ஸ்லேருந்து இருக்குது. சைஸ் பொறுத்து ரேட்டும் அந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. கலர்ஸும் வந்து அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து இதில் வந்து கிளாஸ்லேயே வந்து டீ கப்ஸ் இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து இங்கெல்லாம் அந்த லாண்ட்ரி பேஸ்கெட் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் டாய்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்குங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். நான் வந்து ஒரு கம்ப்ளீட் டூர், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் டூர் போட்டிருக்கேன். என்னால் பிகாஸ் நம்ம இதோட ஸ்லோவாகவும் எடுக்க முடியும், பட் ஆனால் பாப்பா இருக்கிறதுனால ரொம்ப டைம் உள்ளே ஸ்பெண்ட் பண்ண முடியல. இது பெரிய ஷாப்பு, பெரிய ஷாப்பு, அதனால் வந்து உங்களுக்கு க்ரௌடு இருந்தாலும் வந்து அவ்வளோ க்ரௌடு வந்து ஒரு இடத்துல வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ ரன்னிங்லே தான் இருப்பாங்க. இந்த சைட்லனா நிறைய இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் வந்து அங்கங்கே அங்கங்கே இருக்குங்க. நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு துணி ஸ்டாண்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காப்பர் கலர்லேயும் சில்வர் கிரே கலர்லேயும் இருந்தது. 800-900, ரொம்ப அழகாக இருந்தது, ப்ரெட்டியாக இருந்தது இந்த ஸ்டாண்டு. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அதுதாங்க, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வியூஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் ஃபீட்பேக்ஸை பதிவு செய்யலாம். வேறு ஏதாவது இடத்த பற்றி தெரியணுனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த இடத்த நான் ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். தேங்க்யூ, வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.